என்ன விடயம்னு சொன்னால், நாங்கள் கல்குவாரிய ஆண்டுக்கு புது ஆண்டுகளில் புதுப்பிப்போம். அப்போ புதுப்பிக்கிற சம்பந்தமாக நம்ம அடியே எஸ்டை நம்ம இது சம்பந்தமாக மனு கொடுத்த போது அவர் வந்து முதற்கட்டமாக டிஎஸ் வந்து அதை புதுப்பிக்க முடியும், இன்னும் இடம் இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்தி இருந்தார். டிஎஸ்கிட்ட போனபோது டிஎஸ் வந்து சொல்கிற விடயம் என்னவென்று சொன்னால், பேஸ் இந்த டிசிசி சேர்மனாக இருக்கிற சதாசிவம் வியாழேந்திரன் அவர் சொல்கிற அனுமதி பெற்றால் மாத்திரமே இதை என்னால் புதுப்பிக்க தர முடியும். இதை நீங்கள் எந்த இடத்திலேயாவது நான் சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்கள், எனக்கு பயம் இல்லை என்றும் சொல்கிறேன். அப்போ அதே இடத்தை நாங்கள் இதனை தொடர்ந்து கொஞ்சம் கால இடைவெளிக்கு பின்பு ஜனாதிபதி செயலாளரிடம் எமது விடயத்தை கவனத்துக்கு கொண்டு போய் அவர் மூலமாக நாங்கள் கடிதம் ஒன்று கொண்டு பிரதேச செயலாளர் கொடுத்தோம், செங்கலடி பிரதேச செயலாளர்கிட்ட. ஆனால் அதை வாங்க மறுத்துள்ளார். எனக்கு வேணாம், ஒத்த கதையாக நான் சொல்கிறேன், நீங்கள் சதாசிவம் வியாழந்திர அனுமதியை பெற்றால் மாத்திரமே என்னால் லைசன்ஸ் தரையிலும், முடிஞ்சால் நீங்கள் ஜனாதிபதிக்கும் போய் சொல்லுங்கள் என்று. அப்படின்னு சொன்னால் இந்த லைசன்ஸ் நான் கிட்டத்தட்ட 8வது வருடமாக புதுப்பிக்கிறேன். இந்த லைசன்ஸ் புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கொரு பொறிமுறை இருக்குது, அரசு இயந்திரங்கள் இயங்கி கொண்டிருக்கு, நல்ல புத்திஜீவிகள் இருக்காங்க, படித்தாக்கள் இருக்கிறாங்க. முதற்கட்டமாக ஜிஎஸ் இருக்கிறார், அடுத்த கட்டமாக சிஓ எல்ஓ இருக்கிறார், அடுத்த கட்டமாக டிஎஸ் இருக்கிறார், அடுத்து மத்திய சுட்டாடல் பெரியாள் இருக்கிறார், இன்ஜினியர் ஜிஎஸ்எம்பி இன்ஜினியர் இருக்கிறார், தொல்பொருள் டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே இருக்கு, அடுத்த கட்டமாக பிரதேசவா இருக்கு. இதெல்லாம் ஒரு அரசு இயந்திரம் போல் இயங்கி கொண்டு இருக்குது. அதையும் தாண்டி எங்களுக்கு சதாசிவம் வியாழேந்திரன் பிரதேச இந்த டிசிசி சேர்மனுடைய அதிகாரத்து ஊடாகவோ அவர் ஊடாகவோ புதுப்பிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி ஒரு கட்டம் எங்களுக்கு இதுவரை நடந்தமில்லை. இந்த ஆண்டு மட்டும் இவர் அவரை சந்திக்க சொல்கிறார், சந்திக்க சொல்கிறேன்டா. இந்த செங்கலடி பிரதேசில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோல் இருக்கு, எத்தனையோ ஆசனம் இருக்கு, அங்கே அவற்ற விடயத்தை எங்களை கலைக்கலாம் தானே. அவரை போய் அவற்ற தனிப்பட்ட இடத்துல சந்திக்கணும்டா. அவருடைய நோக்கம் இதுக்குள்ளே என்ன உள்ளடங்கியிருக்கு அதை நம்ம பார்க்கணும். உள்ளடங்கியிருக்க ஒன்றில் அரசியல் லாபங்கிறதியா, அதை தாண்டி வேறொரு நோக்கமா அப்படி இருக்குதா? இப்போ நாங்கள் அவர்கிட்ட போக வேண்டிய தேவையை மறுத்து, அதாவது அரசு அதிகாரிகள் அவங்களுக்கு உண்டான அதிகாரத்தை இன்னொருவர் அழுத்தம் இல்லாமல் அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தணுமன்றதுக்காக தான் நாங்கள் உண்ணாவிரத செயற்பாடில் சாதம்பரை உண்ணாவிரதம் என்று எம்மை சாண்டுள்ள மேசன்மார் ஓடாவிமார் அடுத்தது கூலி தொழிலாளிகள் எல்லாருக்கும் அபிவிருத்தி குழு தலைவர் என்ற போர்வையை போர்த்து கொண்டு அகழ்வு என்றது ஒன்று நடக்காமல் எப்படியாவது அபிவிருத்தி நடக்கும். மண்ணகழ்வு ஒன்று, மண்ணோ கல்லோ பொருளோ அகழ்வு ஒன்று இல்லாமல் எப்படி, ஆனால் அப்படி இருந்து இதையும் தாண்டி நடந்து கொண்டிருக்கு இந்த சம்பவம். இது சில லீகலாக செய்ய வேண்டிய விஷயத்தை அரசாங்கத்துக்கு வர வருமானத்தை தடுத்து இல்லீகலாக நடந்து கொண்டிருக்கு. அதை தெரிஞ்சும் தெரியாமையும் தன்னுடைய அனுமதியை பெறணும் என்ற அமைச்சர் தெரிஞ்சும் தெரியாமையும் விடுத்திருக்கார். இது எதன் அடிப்படையில் விடுத்திருக்கார் என்றதை மக்கள் யோசிக்கணும். அடுத்த கட்டம் இவர் வந்து தன்னை சந்திக்கணும் என்று சொல்கிறேன். நான் மக்களுக்கு ஒரு தெளிவான விடயம் ஒன்று சொல்கிறேன். நானும் ஏதாவது ஒரு நாலாங்குறிச்சி லக்கி ரோட்டில் வசித்து வந்தேன்னா, மிஸ் வியாழேந்திரன் சதாசிவம் வியாழேந்திரனும் எனது 3வது வீட்டில் இருந்தார். கடந்த 10 வருடத்துக்கு முதல் அவர் இந்த பார்லிமெண்ட் இல்லை இணைஞ்சு கொண்டிருக்கார், அமைச்சராகும் அப்படி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது 10 வருடங்களுக்கு மிக வறும நிலையில் இருந்தவர்கள் பிரதேசவாசிகள் முழுப்பேருக்கும் தெரியும், சாதாரண நிலையில் இருந்தார். இப்போ அவருக்கு அந்த 10 வருஷத்துக்கும் போல் அவரோட வசதியாக இருந்தனா, இப்போ நான் அதே நிலையில் இருக்கிறேன். என்னால் ஒரு கார் வாங்கியோ ஏதையோடய அமெரிக்கா, ஆனால் அவர் குறுகிய காலத்துக்குள்ளே வளர்ந்துட்டார். மட்டக்களப்பு மாணவர்களே பெரிய ஒரு காணி வாங்கியிருக்கார், பெரிய வீடு கட்டியிருக்கார். அதையும் தாண்டி தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இல்லாண்டில் படிப்பிக்கிறாரு. இதுக்கெல்லாம் பணம் எப்படி வந்தது? அரசாங்கம் இவ்வளவு சம்பளம் கொடுக்குதா? 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் எடுக்கிறவர் தன்னுடைய வாழ்க்கை செலவை எல்லாம் தாண்டி இப்படி செய்கிறாருன்றா, என்ன நடக்குது? மக்களே நீங்க தெளிவா சிந்திக்கணும். நீங்க சிந்திக்காத வரையிலும் நமக்கு ஒரு தலைவனை உருவாக்க இயலாது, கடைசி வரைக்கும் உருவாக்க இயலாது. தெளிவான சிந்தனை இந்த இடத்தை பார்க்க போனோம்னு சொன்னா, அரசாங்கத்தோட எந்த விதமான சம்பந்தமே இல்லாமல் தனி நபராண்டு எவ்வளவு பேர் அபிவிருத்தி எல்லாம் செஞ்சு கொண்டு போகிறாங்க. இவர் ஒரு அமைச்சராக இருந்து கூட சரியான முறையில் மக்கள தேவை, நான் எப்பயுமே மக்கள பக்கம் தான் நிற்பேன் என்று வாக்குறுதி வழங்குகிற அமைச்சர்
இன்றைக்கு மக்களுக்கு தொழில் நம்மட மாவட்டத்தில் உள்ள வளம் பெரிய வளம் வந்து தேயிலையோ ரப்பரோ கோப்பியோ இல்லை, கல் மண் மீன் இதுகள்லாம் பெரிய வளம். இதை சார்ந்து மக்கள தொழில் இருக்கும். இதை தடுத்தாராக இருந்தால் எப்படி மக்களுக்கு தொழில் வரும்? இங்கே கூலி தொழிலாளி மக்கள் எப்படி தொழில் செய்கிறேன், எப்படி சாப்பிட்ற, அவன் பிள்ளைகளை எப்படி படிப்பிக்கிறேன்? இந்த வாழைச்சனையிலையோ செங்கலடியிலையோ இல்லை இருக்கிறவங்க மைக்கிள்ஸில் பிள்ளைகளை சேர்க்கிறேன்டானே, டவுன் பாடசாலையை சேர்க்கிறேன்டானே, தான் தனக்குள்ள இருக்கிற ஏக்கத்தை தன் சாகும் சாகுறதுக்கு இல்லாத தன் பிள்ளைகள் ஒரு டவுன் பாடசாலையில் சேர்க்க இல்லாதான் தவித்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் மட்டும் குறுகிய 10 வருடங்களுக்கு மிகவும் வறுமை நிலையில் இருந்தவர் இன்னொரு ஐரோப்பிய நாட்டிலே கொண்டு தன்னுடைய மகனை படிப்பிக்கிற அளவுக்கு பணம் தன்னுடைய வந்திருக்கின்றா, இவர் என்ன என்ன இப்படி வருது?